ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு செடி வேணேன் வீட்டுக்குள்ளே வைக்கிறது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. பச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக புள்ளி போட்டு இது எவ்வளோ அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் இன்னொரு செடி வாங்கினேன், இன்னும் ஒரு செடி வந்து வாங்கலை. இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி எந்த யூஸும் வந்து கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு ஆக்சிஜனை வந்து நமக்கு அதை வீட்டுக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகும்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்டதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது ப்யூரிஃபை பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டு நல்ல ஒரு சுத்தமான ஒரு ஆக்சிஜனை வந்து நமக்கு தருது. அதை வந்து சுவாசி அதுவும் பெட்ரூமில் வந்து பார்த்தா நிறைய இந்த செடிகளை வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு காற்று கிடைக்கும். ஆனால் இந்த செடியை வச்சுட்டா போதுமா கேட்டால் இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வைக்கணும், கீழெல்லாம் பார்த்திங்கன்னா பெருக்கி சுத்தம் பண்ணி இது நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அப்படிலாம் செஞ்சால் தான் மட்டும் நல்லாயிருக்கும். வீட்டை வந்து எல்லாம் சுத்தமாக வச்சா மட்டும் போதுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து செடிகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணும் அதை வரவங்களுக்குன்னு கிடையாது, நமக்காக இருந்தாலும் சரி, இப்படிலாம் வைக்கும்போது தான் வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தவங்களுக்காக கிடையாது, இது நமக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்தவங்களுக்காக ஒருபோதும் வந்து பண்ணுறதே கிடையாது. இந்த செடியை வந்து பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து செடி ரொம்ப பிடிக்கும், அப்போ பார்க்க பார்க்க மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ கோபங்கிறதே அந்த இடத்துல வராது, கண்டிப்பாக எப்போவுமே சந்தோஷம் அப்படிங்கிறது தான் வரும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் பிளாஸ்டிக் அதுவும் வந்து வச்சுக்கலாம், அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம், அதே சமயம் இதையும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி செடி ஏற்கனவே வந்து இருந்தது, 6 மாதமாக வச்சுருந்தேன். சம்மரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே வந்து வாடி போச்சு. அதுக்கப்புறம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செடி வந்து வாங்கலை, ஆன்லைனில் புக் பண்ணேன், இன்றைக்கி வந்து மீஷோவில் வந்துருச்சு. ஆனால் இந்த மீஷோ வந்து இன்னும் கைக்கு கிடைக்கல. ஆனால் அப்படி கைக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு செடி வாங்கலாம்னு நினச்சேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வர ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய செடிகளை வந்து வளர்க்குங்க. நம்மளால் வெளியில் வளர்க்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி செடியை வந்து வளர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.